கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே சித்தர் என்று கருதப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை மீட்டு அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். மலைக்கோவிலூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் முதியவர் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்திருக்கிறார். நாகம்பள்ளி பிரிவு பகுதியில் குடிசை ஒன்றை அமைத்த சிலர் அந்த முதியவரை குடிசையில் தங்க வைத்து விபூதி பூசி சித்தர் என கூறி பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்திருக்கின்றனர். இதுகுறித்து தகவலறிந்த வருவாய் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் முதியவரை மீட்டிருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெண் இறந்துவிட்டதாக மிரட்டி 2.5 லட்சம் ரூபாய் பறித்துச் சென்ற பாஜக ஒன்றிய செயலாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தில்லை வளாகத்தைச் சேர்ந்த பாலசுந்தரி கடந்த 29ஆம் தேதி காய்ச்சலுக்காக உதயமார்த்தாண்டபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மறுநாள் அந்த மருத்துவமனைக்கு வந்த பாஜக ஒன்றிய செயலாளர் முகேஷ்குமார் உள்ளிட்டோர் பாலசுந்தரி இறந்துவிட்டதாக கூறி 2 லட்சம் ரூபாயை பறித்துள்ளனர். பின்னர் பாலசுந்தரி உயிருடன் இருப்பது தெரியவந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் போலீசாரிடம் புகார் அளித்தது. இவர் மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டிய சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கரூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே வீட்டில் தயாரிக்கப்பட்ட 100 கிலோ மாவா ஜர்தா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிராண்ட் லைன் செல்வ விநாயகர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட ஜர்தா மாவா போன்ற புகையிலை பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சோதனை நடத்திய போலீசார் 100 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மிக்சி கிரைண்டர்களை பறிமுதல் செய்தனர். மேலும் லோகேஷ், விஜய், பகதூர் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வழக்கை சுமூகமாக முடித்து தருவதாக கூறி 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாம்பரம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலக முகாம் கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் மாவட்ட காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் சிவபெருமாள் என்பவர் ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்த பெண்ணிடம் பணத்தை திரும்ப பெற்றுத் தருவதாக கூறி 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் அளிக்கப்பட்டது. கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட இந்த புகாரை விசாரித்த போலீசார் சிவபெருமாளை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். கும்ளாபுரத்தில் வில்லப்பா என்பவரின் மனைவி முனிரத்னம்மாள் தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த வில்லப்பாவின் சகோதரர் கோபாலப்பா முனிரத்னம்மாவை கட்டையால் அடித்து கொலை செய்திருக்கிறார். தகவலறிந்து வந்த போலீசார் கோபாலப்பாவை விசாரித்த போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்தது. சென்னை தண்டையார்பேட்டை அருகே மதுபோதையில் நண்பரை அடித்து கொலை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 நாட்களுக்கு முன்பு காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த ராஜா என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக அவரது நண்பர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன்படி அங்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். அதில் ராஜாவின் மார்பு எலும்புகள் நொறுங்கியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவருடன் மது அருந்திக் கொண்டிருந்த தேசிங்கு, புவனேஸ்வரன் ஆகியோரை பிடித்து விசாரித்த நிலையில் கொலை செய்யப்பட்டது உறுதியானது.